விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி பிரச்சாரம் மேற்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்ராயிருப்பு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய வாசுகி, கடந்த 10 வருடங்களாக இந்திய மக்களின் வாழ்வாதாரம் சவக்குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டதாக கூறினார். பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த மோடி தலைமையிலான அரசு எந்தவிதமான வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெற்று தருகிறோம் என்று கூறிய நிலையில், கடந்த 10 வருடங்களில் 20 கோடி பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையின் அடிப்படையில் 100,000 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மத்தியில் ஆளும் மோடி அரசு புதிதாக வேலை வாய்ப்பு உருவாக்காவிட்டாலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடத்தை நிரப்பினாலே இளைஞர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் என்றும் கூறினார். மேலும் பேசுகையில், கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கூட முறையாக செயல்படுத்தப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும், அவர்களின் சம்பளத் தொகை 4 மாதம் வரை நிலுவையில் இருப்பதாகவும், இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசு அல்ல, மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான அரசு இத்திட்டத்திற்கான உரிய நிதி ஒதுக்காமல் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரம் வரட்டும், இவருக்கு போடலாமா அவருக்கு போடலாமா அந்த நேரம் யோசிச்சுக்கிற தேர்தல், உங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல்ங்கிற முறையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை துவக்கத்திலிருந்தே இந்த பகுதி வாக்காளர் பெருமக்கள் எடுத்துவிட வேண்டும்ங்கிறத பணிவோடு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை மீண்டும் மோடியினுடைய கையில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில், ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மால் தலை கூட தூக்க முடியாது என்கிற சூழல் வரும். இதுவே கடைசி தேர்தலாக இருக்குமா? இனி ஒரு தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அரசாங்கத்தை பற்றியெல்லாம் நம்முடைய கோபத்தை காட்டுவதற்கு வீதிக்கு வர முடியுமா? எதிர்ப்பு கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைக்க முடியுமா? அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பல சந்தேகங்களை எழுப்புகிற ஒரு இடத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில நடந்திருக்கக்கூடிய அராஜகங்கள், அதுக்கெல்லாம் நம்ம கூட்டம் போட்டு பேசியலாம்.